விஜய் தொலைக்காட்சியில் இப்போ நம்பர் ஒன் சீரியலாக இருக்கும் சீரியல் தான் சிறகடிக்க ஆசை. ஸோ 9 PM ஸ்லாட்டில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள பல சீரியலை வந்து தோற்கடித்து இது முதல் இடத்துல இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள 4th இடத்தை வந்து பிடிச்சிருக்கு இந்த சீரியல். ஸோ இந்த சீரியலில் திரும்பவும் ஒரு கேரக்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஜீவா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் தான். எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், மனோஜ் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் இவங்களை தான் காதலிச்சிருப்பாங்க. ஸோ மனோஜோடைய காசை வந்து எடுத்துகிட்டு கனடாவுக்கு வந்து பறந்து போயிருப்பாங்க. ஸோ இந்த சீரியலில் ஜீவா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களுடைய உண்மையான பெயர் அட்சய பாரதி. ஸோ இவங்க வந்து சமீபத்தில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க, அதில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய சொந்த ஊர் வந்து ஓசூர் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆனால் நான் காலேஜ் வந்து சென்னையில் தான் படித்தேன், இப்போ குடும்பத்தோடு பெங்களூரில் தான் வந்து இருக்கோம். சின்ன வயசுலேருந்து டான்ஸ்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலேஜ் முடித்த சமயத்தில் சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சிது. ஆனால் வீட்டில் வந்து அதை பற்றி சொல்லக்குள்ள அவங்க வந்து சுத்தமாக ஒத்துக்கலை. என்னுடைய ஸ்டடீஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னாங்க. அவங்களுடைய விருப்பப்படியே நான் இன்ஜினியரிங்கில் டிசைனிங் வந்து முடிச்சிருந்தேன். ஸோ படித்து முடித்த உடனே வந்து எனக்கு நல்ல வேலையும் கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 3 வருஷம் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். ஆனாலுமே எனக்கு கிடைச்ச வாழ்ப்பை நழுவ விட்டுட்டோமேன்றது வந்து எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது. வீட்டில் அடிக்கடி சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலனா பரவாயில்ல, பட் ஆனால் தானாக ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதை நானே நழுவ விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்க என்னுடைய ஆசையை வந்து என் குடும்பத்தினர் வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 2001 பிப்ரவரியில் என்னுடைய வேலையை விட்டுட்டேன். கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்பெல்லாம் வந்து பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு செந்தூர பூவே சீரியலில் ஃப்ரெண்ட் கேரக்டர் தான் கிடைச்சது, அதை மிஸ் பண்ணாமல் நடித்தேன். அதுக்கப்புறமா பொன்னி சீரியலில் ஒரு கேரக்டர் கிடைச்சிது. அண்ட் இப்போ வந்து சிறகடிக்க ஆசை, முத்தழகு, சின்ன மருமகள் போன்ற பல சீரியலில் நடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் சிறகடிக்க ஆசை சீரியல் வந்து இப்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய பேரை வந்து வாங்கி கொடுத்துருக்கு. அண்ட் இப்போ இருக்கிற கேரக்டர் வந்து டேரக்டர் சார் முடிவு பண்ணது தான், அந்த கெட்டப் அதை வந்து டேரக்டர் சார் முடிவு பண்ணது தான். நீங்கள் கனடா போய் ரிட்டர்ன் வரீங்க, அதனால் கொஞ்சம் மாடர்னாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு கலரிங் பண்ணலான்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஹேர் ஆக்கிக்கணும்னாங்க. பட் ஆனால் எனக்கு மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதால விக் வச்சுக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இப்போ இந்த விக்கை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சீரியலில் ஹீரோயினாக நடிக்கும், மீனா கதாபாத்திரத்தில் நடிக்கும் கோமதி கூட என்னை வந்து டோரா டோரான்னு தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விக்கை வச்சு இப்போ நிறைய பேர் கிண்டல் பண்ணிக்கிட்டு மீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதை நான் ஜாலியாக தான் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் முதல்ல வந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ள என்னுடைய மாத சம்பளம் 35,000 முதல் 40,000 வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து நான் நடிக்க வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு 3,000 ரூபாய் சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. அண்டு இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் டீமில் வந்துட்டு என்னுடைய ரொம்ப ஃபேவரட், எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு வந்து கேட்டேன் மனோஜ் அவர்களை தான் சொல்லுவேன். அவர் வந்துட்டு நிறைய ஒரு எப்படி சொல்றது, நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு. அவரை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் தான் லக்கி அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.